வணக்கம். பெயின் மேனேஜ்மெண்ட் ஃபிசியோதெரப்பி, இதில் பேக் பெயினுக்கு மேஜராக வர்ற பேக் பெயின், எலும்பு தேய்மானம், டிஸ்கு பல்ஜி, இன்ஃபெக்ஷன், லிஸ்டிசிஸ் இது இல்லாமல் குட்டி குட்டி சின்ன பிரச்சனைகள்னால பேக் பெயின் எதனால் வருது, அதை எப்படி கண்டுபிடிச்சி சரி பண்ணால் பேக் பெயின் சரியாகுங்கிறத பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அதில் வந்து பைரிஃபார்மிஸ் மசிலு, ஐடி பேண்ட் டைட்னஸ்ஸு, வெயிட் லாஸ்னால மசில் டோன் குறையிறது, பாஸ்டரு, தலைக்கணை மெத்தை, டேபிள் சேரு, ஒபிசிட்டி, வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கான்ஸ்டிபேஷன், அப்புறம் வந்து தொப்பை, ஃப்ளாட் ஃபுட்டு, காலோட லென்த்து குறைச்சலாக இருக்கிறனால வர்றது, லேக் ஆஃப் எக்ஸசைஸு, ஆசிட் ரிஃப்ளக்ஸ், வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இப்படி பலதை பார்த்தோம். லெம் லென்த்து, ஒரு காலுக்கு இன்னொரு காலுக்கு உயரம் குறைச்சலாக இருக்கிறது, இதெல்லாம் பற்றி பார்த்தோம். அடுத்தது வந்து டெலிவரி, பெண்களுக்கு வந்து போஸ்ட் டெலிவரி, ப்ரீ ஆன்டிநேட்டல், போஸ்ட் நேட்டல், இந்த டைமில் அதாவது பிரசவத்திற்கு முன்பு கர்ப்ப காலத்திலும் பிரசவத்திற்கு பின்பும் வர பேக் பெயின், இது வந்து ரொம்ப 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 காமன். 90-95% லேடிஸ்க்கு பேக் பெயின்னு டெலிவரிக்கு அப்புறம் டியூரிங் ப்ரெக்னென்சி டெலிவரி வருது. இது வந்து அதை பற்றி விழிப்புணர்வு இல்லாதனால அந்த வலியோடையே அவங்க வாழ்கிறாங்க. அப்படியே சின்ன வயதில் அவங்க குழந்தை வளர்ப்பில் பிஸி ஆகிடுறாங்க. ஆனால் ஒரு 35 வயசு ஆகிறப்ப, எஸ்பெஷலி மெனோபாஸ் ஸ்டார்ட் பண்ணுறப்ப அவங்களுக்கு பசங்களும் வளர்ந்துடுறாங்க, ஆனால் இந்த பேக் பெயினும் ஜாஸ்தி அது கூட வளர்ந்துடுது. ஏன்னா சிம்பிளாக சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணதுனால. இப்போ பேறு காலத்தில் வந்து வயிறு பெருசாகுது, அரவுண்டு 10-12 kg வெயிட் ஏறும், அதில் வந்து 6-7 kg வயிறை சுற்றி இருக்கும். ஸோ ஒரு ஸ்பைனல் கார்டு இப்படி இருக்குது, இங்கே பேக் மசில்ஸ் இருக்குது, வயிறு இப்படி முன்னாடி வருது. அப்போ என்னாகும், இதை இது பண்ணுறதுக்காக பேக்கோட பாஸ்டர் வந்து மாறும். பெண்கள் வந்து பேருகா ப்ரெக்னென்ட் லேடிஸ் எப்படி நடப்பாங்க, நீங்களே பார்த்துருக்கீங்களா, இப்படி சாஞ்சி சாஞ்சி நடப்பாங்க. அப்போ அந்த பெல்விஸ் பேக் எல்லாமே மசில்ஸ் வந்து மாறிடும். ஃபஸ்ட்டு 3 மாதம் கழிச்சப்புறம் பெரிய பிரச்சனைகள் இல்லை அப்படிங்கிறப்ப கைனகாலஜிஸ்டோட மகப்பேறு மருத்துவ ஆலோசனை பேரில் ஆன்டிநேட்டல் எக்ஸசைசஸ்ன்னு இருக்குது. அது ஃபிசியோதெரப்பி மேற்பார்வையில் ஒரு 5-10 எக்ஸசைஸ், ஒரு 10 நிமிஷம். இன்றைக்கி வந்து ஆன்லைன்லேயே எல்லாமே அவைலபிள் இருக்குது. ஸோ இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் தெரப்பிஸ்ட் இருக்காங்க, அவங்க நேரடியாகவோ இல்லை ஆன்லைன்லேயோ அவங்க மேற்பார்வையில் பண்ணணும். அது மாதிரி பண்ணுறப்ப பேக் பெயின் வர்றதை தடுக்க முடியும், இருந்தால் ஹோம் ரெமெடியாக அதை சரி பண்ணிக்கலாம். அது மாதிரி போஸ்ட் டெலிவரி, டெலிவரி ஆனப்புறம் அந்த வயிறு வந்து தொங்கி போயிடும், அந்த மசில்ஸ்லாம் லூஸ் ஆகிடும். ஸோ அது சாகிங்னாலையும் ப்ளஸ்ஸு பேறு காலத்தில் பேற்றின் மகப்பேறுத்தில் போகிற நிறைய ப்ரெஷர் அண்ட் ஸ்ட்ரெயின் அந்த இடுப்பை சுற்றி ஆகுது பெண்களுக்கு. அதில் வந்து சில சமயம் இன்ஜுரி, மசில்ஸ் இன்ஜுரி ஆகும், லிகமெண்ட் லாக்ஸிடிட்டின்னு ஆகும். அதை ஹார்மோனல் சேஞ்சஸ்னால ஒரு குழந்தைய வெளியே வர்றதுக்காக அந்த இடுப்பை சுற்றி இருக்கிற தசைகளை சுற்றி இருக்கிற ஜவ்வுகள் வந்து ஸ்ட்ரெச் ஆகிறதுக்காக இயற்கையாகவே ஹார்மோனல் சேஞ்சஸ்னால அந்த லிகமெண்ட் வந்து விரிஞ்சு கொடுக்கும், லாக்ஸிடிட்டி எலாஸ்டிசிட்டி ஜாஸ்தி ஆகிடும், அப்போ தான் குழந்தை ஈஸியாக வெளியே வர முடியும். ஸோ இது வந்து இயற்கையாக ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வரும். ஆனால் பெருகாலத்துக்கு அப்புறம் அதை வந்து பயிற்சிகள் பண்ணி திருப்பி டைட் பண்ணணும். அப்படி இல்லாதப்போ மசில் இம்பேலன்ஸ், லிகமெண்ட் லாக்ஸிடிட்டினால எஸ்பெஷலி முன்பக்க வயிறு வந்து தொங்கி இருக்கிறது. அதே சமயம் வந்து அவங்களுக்கு வந்து மகப்பேறுக்கு அப்புறம் வந்து வெயிட் ஏறிடும், 10-12 kg ஏறணும். அந்த வெயிட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைக்கணும், நிறைய சத்துள்ள உணவுகள் சாப்பிட்டு குறைக்கணும். பசி இருக்கும், ஆனால் அதை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு கன்சல்ட் பண்ணிவிட்டு அது மாதிரி சாப்பிடணும். ஸோ குழந்தை பிறந்ததும் அதுலேயே பிஸி ஆகிடுவாங்க, இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. டைம் இருக்காது தான், தூங்க முடியாது, டைம் இருக்காது தான், ஆனால் அதை கொஞ்சம் கான்ஷியஸாக அந்த பெண்ணோ இல்லை அவங்க கூட இருக்கிற நபர்களோ சொல்லி அப்பப்போ ரிமைண்ட் பண்ணி கொஞ்சம் அதை வந்து விழிப்புணர்வாக அந்த டயட்டு, சிம்பிள் எக்ஸசைஸ். இன்றைக்கி வந்து டிஜிட்டல் இதில் ஆன்லைன் கன்சல்டேஷன் இருக்குது, ஆன்லைன் தெரப்பி செஷன் இருக்குது. எஸ்பெஷலி இது மாதிரி மகப்பேறுவான பெண்களுக்கு ஒரு 10 நிமிஷம் எக்ஸசைஸ் பண்ணுறப்ப வெயிட் லாஸும் ஆகும், மசிலும் டோன் ஆகும், அந்த லெக்கமெண்ட் லாக்ஸிட்டிலாம் இதுவாகும். அது மட்டும் இல்லாமல் வேறு பல பிரச்சனைகள் வர்றதையும், மகப்பேறுக்கு அப்புறம் வர வேறு பல பிரச்சனைகளுக்கும், முக்கியமாக பேக் பெயினையும் சரி செய்ய முடியும். வலி தீர வழி உள்ளது. நன்றி.